Nippon at Home, brought to you by Nippon Paint. Hi, Elarku Vanakkam, I am Riythvika. So, I am here to welcome home. இன்னைக்கு எங்க வீட்ல இருக்கிற விஷயங்கள் நாங்க எங்க வீடு இந்த ஸ்பெஷலான என்னோட வீடு பத்தி உங்ககிட்ட நான் நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து இதான் என்னோட ஹால் கெஸ்ட் ரூம் யார் வந்தாலும் இங்க தான் உட்கார வைக்கிறது இன்டர்வியூஸ் எல்லாமே இங்க தான் நடக்கும். இந்த ஹால்ல வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த போட்டோ வால் இல்ல என்னோட ஃபேமிலி போட்டோஸ் இருக்கும் அப்பா அம்மா அப்புறம் நான் ரஜினி சாரோட எடுத்தது and of course Kamal sir oda eduthathu indha photos and enoda family photos idhe enga appa amma akka mama akka kolanda nanu indha photo vanda romba precious ena first indha veetukku graha pravesam pannumbodhu edutha photo idhe indha veetla edutha first photo and idu vanda na France poi irundhapo edutha photo actually idla na vanda frame போட வேணா சொன்னே எங்க அப்பா தான் இல்ல இதெல்லாம் ஒரு மெமரிஸ் இதெல்லாம் frame போடணும் அப்படி சொல்லிருக்காங்க and இது வந்து the Bigg Boss எங்க ஃபேமிலியோட ஒரு gift வந்தது so அந்த photo இது photo wall photo memories அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து fish tank என்னோட ரொம்ப என்னோட pet ன்னு சொல்லலாம் fish tank because நான் petனா dog அதெல்லாம் வளர்க்கறதுலனா ஷூட் போய்ட்டா பாத்துக்க முடியாது சோ fish tank வந்து இது நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது நம்மளும் வந்து ஒரு 15 டேஸ்க்கு once இதுக்கு வாட்டர்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ডেইলি ஃபுட் போட்டா போதும் நம்மளும் ரொம்ப டிஸ்டர்ப பண்ணாது சோ ரொம்ப சமத்தான pets இதெல்லாம் and then வந்து வேற என்ன இது வந்து பூஜை ரூம் எங்க பூஜை ரூம் இது actually இங்க தான் வந்து சாமியா கும்பிடுவோம் நிறைய பூஜைல பண்ணுவோம் என்னோட எங்க அப்பா அம்மா தான் நிறைய சாமியா கும்பிடுவாங்க so this is பூஜை room and இன்னொரு என்னோட அவார்ட்ஸ்லாம் நான் உங்களுக்கு காட்றேன் இது வந்து என்னோட ஷீல்ட்லாம் வெச்சிருக்கிற ஒரு இடம் அத லைக் ஷோகேஸ் மாதிரி இது வந்து ஃபர்ஸ்ட் நான் மெட்ராஸ் படத்துக்காக வாங்கின எடிசன் அவார்ட் இது and இது வந்து Filmfare Award மெட்ராஸ் இதுவும் மெட்ராஸ் படத்துக்காக வாங்குனது and இது பாத்தீங்கன்னா வந்துட்டு I think for Kabali and ஒரு நாள் கூத்துக்காக வாங்குன ரெண்டு அவார்ட் and இது உங்களுக்கு தெரியும் இது Bigg Boss Award அப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட கலெக்ஷன்ஸ்ல ரொம்ப கம்மியா தான் இருக்கும் பட் நிறைய அவார்ட்ஸ் இருக்கு பட் இங்க இவ்வளவு தான் வைக்க முடியும் அதனால இவ்வளவு தான் வெச்சிருக்கோம் and இது பாத்தீங்கன்னா நான் எந்த कंट्री போனாலும் ஏதாவது ஒன்னு வாங்கிட்டு வருவேன் இது வந்து மலேசியால வாங்குனது இது பாரிஸ்ல இது சிங்கப்பூர்ல சோ இந்த 3 कंट्रीஸ் நான் போய் இருக்கேன் சோ அதுக்காக ஒரு ஞாபகார்த்தமா வாங்கி இருக்குது சோ இந்த ஷோகேஸ் வந்து இதா ஸ்பெஷல் and இங்க பாத்தீங்கன்னா இந்த வால் கார்னர் இது வந்து நானே ஐடியா பண்ணது ஏனா ஃபர்ஸ்ட் வந்து நாங்க பூஜை ரூம் மட்டும் தான் பண்ணிருந்தோம் சரி இந்த ஸ்பேஸ்ல ஏதாவது டிஃபரண்டா வைக்கலாமே அப்படின்ட்டு தான் வெச்சது இந்த ஹாப்பி மேன் கலெக்ஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் actually இது யாரா கொடுத்தா வந்து ரொம்ப நல்லது அப்படினு சொல்வாங்க எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்ல சோ நானே வாங்கி வெச்சிட்டேன் டிஃபரண்டா இன்னும் டிஃபரண்டா நான் தேடிட்டு இருக்கேன் அது and புத்தா இதுவும் நான் வாங்கி வெச்சது தான் இது மட்டும் தான் gift வந்தது சோ இது வாங்கி வெச்சிருக்கேன் சோ இந்த ஹால்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச இது வந்து இந்த கார்னர் ஷெல்ஃப் தான் ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் சோ நிறைய கலெக்ஷன்ஸ் வந்தா நான் வாங்கி இந்த போட்டோ நான் வந்து உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன் இது வந்து இப்போ நாங்க ரீசன்ட்டா சிங்கப்பூர் போயிருந்தப்போ எடுத்த போட்டோ நானு என் friend Vishwa and என்னோட அக்கா ஜானகி எல்லாரும் சேர்ந்து ஒரு ட்ரிப் மாதிரி போயிருந்தோம் சோ அந்த போட்டோவும் வந்து எங்க அப்பா வந்து ஃப்ரேம் போட்டார் இல்ல இதெல்லாம் வந்து மெமரிஸ்ல இருக்கணும் அப்படிட்டு சோ அந்த இது ஒண்ணு நெக்ஸ்ட் வந்து நான் கிச்சன் கூட்டு போறேன் எங்க அம்மா அங்க இருக்காங்க இதான் எங்க கிச்சன் and இது எங்க அம்மா பெஸ்ட் குக் இன் தி வேர்ல்ட் அப்படினா எங்க அம்மா தான் ஏனா சூப்பரா சமைப்பாங்க இன்னைக்கு என்னமி சமையல் இன்னைக்கு வந்து வெஜ் தான் vegetarian. So sorry, keera poriyal and sambar panranga. So idha ennoda kitchen. Actually kitchen space vandu romba kammi. எங்க அம்மாக்கு இந்த வீட்ல ரொம்ப பிடிச்ச இடம் வந்து கிச்சன் தான். நான் most of the time எங்க அம்மா அங்க தான் இருப்பாங்க. சோ இந்த ஸ்பேஸ்லயே வந்து எனக்கு நீ வந்துட்டு ரொம்ப பெஸ்டா பண்ணி கொடு அப்படினு சொல்லி கேட்டாங்க. சோ அவங்களோட விருப்பப்படி இங்க எல்லாமே நாங்க கபோர்ட் சின்ன சின்ன செல்ஃப் தான் and கபோர்ட் போட்டு அவங்களுக்கு எப்படி வசதியா இருக்கணுமோ அந்த மாதிரி இந்த கிச்சனை நான் வந்து பண்ணி கொடுத்திருக்கேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா இது actually இந்த place எல்லார் வீட்லயும் இருக்கோ. But எனக்கு இந்த இடத்துல பிடிச்சது வந்து என்னோட ஹேண்ட் டவல் தான். எனக்கு இந்த மாதிரி டிஃபரண்டா சில இதெல்லாம் வாங்குறது பிடிக்கும். நான் நிறையவும் வாங்கி வீட்ல சேக்க மாட்டேன். பட் டிஃபரண்டா ஏதாவது யூனிக்கா இருந்தா நான் வாங்குவேன். சோ நிறைய பேர் இது கேட்பாங்க, என்னங்க குழந்தையோட Dress உங்க லட்சுவோட Dressa இது அப்படிட்டு. இல்ல இல்ல இது வந்து ஹேண்ட் டவல் ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப டிஃபரண்டா இருந்தது. சோ அது நான் வாங்கிட்டேன். எங்க அக்கா actually நான் தான் இது அனேங்க அம்மா கேட்டா இல்ல இது எங்க அக்கா அப்படி சொல்றாங்க. இது சின்ன வயசு போட்டோ எங்க அப்பாவோட ஊர் மயிலாடுதுறையில எடுத்தது. சோ இது ரொம்ப வந்து ரொம்ப வருஷமா எங்க வீட்ல இருக்குது. பாருங்க ஃப்ரேம்லாம் கூட உடைஞ்சிச்சு. பட் நாங்க அப்படியே வெச்சிருக்கோம். இது எங்க அம்மா, இது நான் தான் நினைக்கிறேன். பட் எங்க அம்மா கேட்டா எங்க அக்கான்னு சொல்வாங்க. ஓகே, இன்டர்வியூ பண்ணும்போது எனக்கு தெரியாது அவர் வரைஞ்சு எனக்கு இந்த மாதிரி கொடுப்பாங்க அப்படின்ட்டு. எனக்கு நிறைய gift வந்திருக்கு. இந்த மாதிரி எனக்கு போர்ட்ரேட் மாதிரி அப்படியே அழகாக வரைஞ்சி ஒரு இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கும்போதே அவங்க வந்து இது ஆன் ஸ்பாட் எனக்கு வரைஞ்சி கொடுத்தாங்க. இதுதான் வந்து என்னோட ரூம். அதாவது இந்த வீட்டில் அதிக நேரம் நான் செலவு பண்ணுறது என்னோடய ரூமில் தான். பிகாஸ் இங்கே தான் வந்து மூவிஸ் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஏதாவது படத்துக்கு ஹோம்ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை எங்கன்னா நான் கிளம்புறதுக்கு ட்ரெஸ் பண்ணுறதா இருக்கட்டும், மேக்கப் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நான் இங்கேருந்து வெளியே ஷூட் போகும்போது இங்கே மேக்கப் ஆர்டிஸ்ட் வர வச்சு பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த சின்ன ரூமில் தான் எல்லாமே எனக்கு நடக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னோடய வீட்டில் நான் இங்கே தான் செலவழிப்பேன். இந்த ரூம் வந்து எனக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். இந்த வீட்லேயே என்னோடய இந்த ரூம் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரூமில் பார்த்திங்கன்னா வந்து இந்த ரூம்லேயும் நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும். இது எதுவுமே நான் ஃப்ரேம் பண்ணி நான் வச்சுக்கல. ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு இந்த ஃபோட்டோ பற்றி நான் சொல்கிறேன். இந்த ஃபோட்டோ வந்து நாங்கள் வீட்டிலேயே வந்து ஃபோட்டோஷூட் பண்ணுவோம். என்னோடய ஃப்ரெண்ட் ஃபோட்டோகிராஃபர் ஜோஷ்வா அவர் வந்து இந்த ஃபோட்டோஸ் எடுத்தார். பட் ஆஃப்டர் பிக் பாஸ்க்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் ஒன்று கொண்டு வந்தார். பார்த்தா அந்த ஃபோட்டோ தான். அதாவது 4 டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் அதில் இருக்கும். ஃபஸ்ட்டு ரொம்ப டார்க்கில் இருக்கிற மாதிரி, அப்புறம் கொஞ்சம் அப்படியே தயக்கமாக இருக்கிற மாதிரி, அப்புறம் ஒரு தெளிவாக இருக்கிற மாதிரி, அந்த அதுக்கப்புறம் வெளிச்சத்துக்கு அந்த மாதிரி, அந்த 4 டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் அது இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த பிக்சர். அவர் வந்து தனித்தனி தான் எடுத்தார், ஆனால் எல்லாத்தையும் கொலாஜ் பண்ணி எனக்கு இது வந்து ஃப்ரேம் போட்டு கொடுத்தாரு. ஸோ அந்த இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரேக்கை புக்ஸ் வந்து நான் ரொம்ப கம்மியாக தான் படிப்பேன். பட் ஆனால் ரொம்ப நிறையா கண்டினியூஸாக புக்ஸ் படிக்கிற பழக்கம் இல்லை. பட் கம்மியாக படிப்பேன். ஸோ அதில் வந்து எனக்கு கிடச்ச சில புக்ஸை நிறைய பேர் கொடுப்பாங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த புக்ஸ்லாம் இங்கே இருக்குது. அண்ட் இது எல்லாமே கூட வந்து கிஃப்ட் தான் எனக்கு. இதுவும் வந்து கிஃப்ட்டு. எனக்கு புத்தா ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய புத்தா ஸ்டாச்சூஸ் வந்து எனக்கு நிறைய கிஃப்ட் வரும். இது அண்டு இது எல்லாமே கூட என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தது தான். இதுவும் வந்து என்னோடய சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தவங்க வந்து அவங்கள நான் பார்த்ததே கிடையாது. பட் அவங்க வந்து அவங்களோட பொண்ணுக்கு வந்து என்னை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவங்க அப்பா இங்கே வந்து எனக்கு இது கொடுத்துட்டு போனார். இது சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க, சிங்கப்பூர்லேருந்து உங்களுக்காக வந்தாங்களான்னு. நிஜமாக சிங்கப்பூர்லேருந்து தேடி வந்து என்னை இது கொடுத்துட்டு போனாங்க. ஸோ அது வந்து நான் ரொம்ப பத்திரமாக வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ இது வந்து எங்கள் அக்காவோட குழந்த அண்டு எங்கள் அக்கா குழந்தை வந்து குழந்தையாக இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில், ஒரு வயசில், அப்புறம் 2 வயசில், 3 வயசில் அப்படி இருக்கும்போது, இப்போ நல்லா பெருசாக வளர்ந்துட்டாங்க. பட் அந்த குழந்தையோட மெமரிஸ் அப்படியே இருக்கிறதுக்காக இந்த ஃபோட்டோ இங்கே நான் எல்லா கொலாஜ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபோட்டோ, என்னோடய ஃபோட்டோ தான். என் ரூமில் என் ஃபோட்டோ தான் நிறைய இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இது This photo is a gift. Actually, this full away when the Kutti LD, Riythvika, and full LD, and image Araga Varanja Kurtaka. Photo over the Katitraka Ungulke, Ipapang and Angulka Pillow Katra, Ipo is recent time and then fan or Tongo Kurtanga, and the update photo and the pillow level and the update and render photo and the merch punny. So, this is memories. Now, even I path the Kadayade, but in a gift and pitair panga. Ipo Varicum Kuda and the Naria paid one the Naria gifts panitair kanga. Love Elame and the Idmuliama Terio Milker. I latume, Yedume, and then I ignore Panla. Hanga Asia Kurka, the Lame, and then I witcher came, wheat lay a room, Ningle Pakringa. So, Avladam. Garagapravisam actually வந்து இந்த flat வந்து பாதி தான் கட்டிட்டு இருந்தாங்க அப்போ floor மட்டும் தான் போட்டுருக்காங்க door கூட போடல ஏனா first இந்த 5 flatல நாங்க தான் first கிரகப்பிரவேசம் பண்ணது ஏனா அந்த டேட் வந்து ரொம்ப அந்த டேட் வந்து கண்டிப்பா நல்ல பண்ணனும் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ lift கூட போடல lift போடல எதுமே பண்ணல வெளிய எல்லாம் கூட எதுமே கவர் பண்ணல கீழ work நடந்துட்டே இருக்கு first நாங்க தான் இந்த 5 flatல நாங்க தான் first கிரகப்பிரவேசம் பண்ணோம் அது வந்து ரொம்ப லைஃப்ல மறக்க முடியாத அப்பா அம்மா உட்கார வெச்சு சொந்த வீட்ல உட்கார வெச்சு பண்ணது and relations எல்லாரும் வந்தாங்க and early morning பண்ணோம் அதான் அந்த ஓமோலாம் வளத்து அந்த பூஜைலாம் பண்ணி பண்ணாங்க so first அத நிறைய பேர் கேட்டாங்க இன்னும் வீடு முடிக்கவே இல்ல வீடு முடிச்சிட்டு நீங்க பண்ணலாம்ல ஏன் வந்து வீடு முடிக்காமயே பண்றீங்க அப்படிட்டு இல்ல இந்த டேட் வந்து மிஸ் ஆயிடும் இத விட்டுட்டா அப்புறம் பண்ண முடியாது அப்படிட்டு கிரகப்பிரவேசம் பண்ணிட்டு ஒரு 3 months கழிச்சு தான் இந்த வீட்டுக்கு நாங்க வந்தோம் இன full complete பண்ணிட்டு so அது வந்து லைஃப்ல ஒரு பெரிய விஷயம் எனக்கு நான் கிரகப்பிரவேசம் பண்ணது இந்த வீட்ல நான் பிக் பாஸ் உள்ள இருக்கும்போது நான் சொன்னேன் நான் வந்து நான் ஒரு வீடு வாங்கிட்டேன் அதனால கொஞ்சம் நிறைய பிரச்சனை இருந்துச்சு அப்படி இப்படி நிறைய சொல்லிட்டே இருப்பேன் சோ எங்க வீட்டுக்கு வந்து ஆஃப்டர் பிக் பாஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தது வந்து பாலாஜி அண்ணா வந்தாங்க பொன்னமலம் அண்ணா வந்தாங்க ஷாரிக் வந்தாங்க அப்புறம் சென்றாயன் அண்ணா அடிக்கடி வருவார் ஏன்னா அவர் இங்கே தான் இருக்காரு எங்க நியர்பை வல்சரபாக்கம் தான் இருக்கார் திடீர்னு வருவார் திடீர்னு ஏதாவது வாங்கிட்டு ஃப்ரூட்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வருவார் இந்த பக்கம் வந்தேன் இந்த பக்கம் வந்தேன் தெரியாமல் இந்த சந்துவில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார் ஸோ திடீர்னு அவர் வருவார் ஸோ அவங்களாம் வந்து பார்த்துட்டு ஓகே வீடு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க ஸோ நான் அவங்கக்கிட்ட சொன்ன மெமரிஸை வச்சுட்டு அவங்க வந்து கேட்பாங்க ஓ இதுதான் நீ சொன்னியா ஆமாம்மா சந்துக்குள்ளே இருக்குல்ல பட் ஓகே பரவாயில்ல ஏன்னா இந்த என்விரான்மெண்ட்டில் இப்படி ஒரு சைலண்ட்டாக ஒரு வீடு இருக்குன்னா யாருக்கும் உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து பார்த்துட்டு ஓகே வெரி நைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வீட்டுக்கு வந்து நாங்க 2016ல வந்தோம் இங்க actually 2016 May 10th அதுக்கு முன்னாடி நாங்க வந்து கேகே நகர்ல தான் இருந்தோம் ஒரு ஏனா அங்க தான் பிறந்தது வளர்ந்தது படிச்சது எல்லாமே கேகே நகர்ல தான் சோ இந்த வீட்டு வந்து 23 years நாங்க கேகே நகர்ல இருந்தோம் இந்த வீட்டுக்கு வந்து 3 years ஆகுது actually 23 years நாங்க வந்து ஒரு வாடகை வீட்ல கேகே நகர்ல தான் இருந்தோம் after எனக்கு வந்து ஒரு own house la kandipa vande own house iruknu adha appa romba try pannanga so appa vala konjam naanga irundho engala padikivechanga akka na irundha padikivechanga so appa vala and time la vande idu panna mudiyala so kandipa vande avaroda help odiyum ennoda konjam support odiyum da indha veedu vande naanga vaanganum vaangumbodhu nariya per sonanga romba chinna da irukku ரொம்ப வந்து ஸ்கொயர் ஃபீட் ரொம்ப கம்மியா இருக்கு ரொம்ப உள்ள இருக்கு एक्चुअली இது இங்க போரூர்ல ரொம்ப உள்ள இருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க சோ எங்களோட இதுக்கு என்ன நம்ம பெருசா வாங்கணும் அப்படினா அது அப்புறம் வாங்க முடியுமா அப்படின்றது தெரியல சோ எனக்கு நானே அம்மா அப்பா எங்க மூணு பேருக்கு சோ இந்த வீடு வந்து கொஞ்சம் காம்பாக்ட் எனக்கு சின்ன வீடு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பெருசா இருக்குது அது வந்து எனக்கு அவ்ளோ உடன்பாடு இல்ல சோ அதனால இந்த வீடு பார்த்தோனே பிடிச்சிருந்தது சோ எங்க பட்ஜெட் குள்ளயும் இருந்தது சோ அதனால இந்த வீடு நாங்க 2016ல வாங்குனோம் கேகே நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம் actually இங்க இருந்துட்டு நாங்க ஒரு மார்க்கெட் போனும் ஒரு கடைக்கு போனும் இல்ல நான் எங்கனா வந்து போனும் பார்லர் போனும் அப்படினா கூட நான் இங்க இருந்து அங்கே கேட்கணக்க தான் போவோம். எல்லாருமே கேட்பாங்க, ஏன் இங்கே இருந்துட்டு அவ்வளோ தூரம் போகிறீங்க அப்படின்ட்டு. இல்லை, ஏன்னா அங்கே பழகிடுச்சு. ஸோ அங்கே போனால் அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு, அங்கே நெய்பர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் நாங்கள் படித்த ஸ்கூல், நான் படித்த ஸ்கூல் அங்கே தான் இருக்குது. ஸோ அதனால வந்து மெமரிஸ் அங்கேருந்து நான் எடுத்துகிட்டு வரல, இங்கேருந்து நான் போவேன். அங்கே ஒரு வீக்லி எப்படியும் ஒரு 2-3 வாட்டியாவது நான் போயிடுவேன். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஜஸ்ட் அப்படியே பைக் எடுத்துகிட்டு போகிறது. ஸோ அதனால் கேட்கணுங்கிறத ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான். எனக்கு வந்து அந்த இந்த ப்ரௌன் அண்ட் இந்த ஒயிட் இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாமே வந்து ப்ரௌனில் இருக்கணும் அப்படின்ற ஒரு காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்டு நான் எதுவுமே பண்ண வேணான்ட்டேன். வீடு அவங்க எங்களுக்கு கட்டி கொடுக்கும்போது, நீங்கள் செல்ஃப்லாம் கூட எதுவுமே பண்ணாதீங்க, எல்லாம் வுட் ஒர்க்லாம் நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா என்னோடய டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா அவங்களுக்கு ஒரு இது இருந்தது, இந்த மாதிரி தான் எல்லா ஃப்ளாட்டுக்கும் வரும் அப்படின்ட்டு. ஒரு டோட்டலாக இங்கே 4 ஃப்ளாட் இருக்குது. நான் சொன்னேன், எனக்கு செல்ஃபில் எதுவுமே பண்ணாதீங்க. எனக்கு என்ன ப்ரௌன் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு கலர். டார்க் ப்ரௌனாக இருக்கட்டும், லைட் ப்ரௌனாக இருக்கட்டும், அதாவது வீடுக்கு பண்ணுறது. ஏன்னா அது கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும். நம்மளோட பெயிண்ட் வந்து டல்லாக இருந்தால் கூட ப்ரௌன் கலர் வந்து கொஞ்சம் ப்ரைட்னஸ் கொடுக்கும். ஸோ அதனால வந்து எல்லாமே வந்து இதெல்லாம் நான் ஷெல்ஃப் எல்லாமே வந்து நான் பிளான் பண்ணி பண்ணது தான். மோஸ்ட் ஆஃப் த டைம் என் ரூமில் தான் நான் இருப்பேன். இங்கே ஹாலுக்கு வர்றது வந்து ரொம்ப ரேர் தான். ரூமில் தான் இருக்கிறது. ரூமில் படங்கள் எதாவது பார்க்குறதா இருந்தாலும் சரி, ஏதாவது எழுதுறதா இருந்தாலும் சரி, புக்ஸ் படிக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து என் ரூமில் தான் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ இந்த வீட்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் வந்து என்னோடய ரூம் தான். எனக்கு ஊஞ்சல் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த வீட்டில் எங்கே நான் ஊஞ்சல் போடுறது அப்படின்றதே தெரியல. ஸோ அப்படி எனக்கு ஊஞ்சல் போடணும் அப்படின்னா நான் அந்த பால்கனி அந்த ஸ்பேஸில் தான் போடுவேன். ஒரு குட்டி, அதாவது ரொம்ப பெருசாக கிடையாது, ரொம்ப பெரிய ஊஞ்சல் தான் எனக்கு பிடிக்கும். இந்த உட்டில் வருது இல்லையா, சேர் மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஊஞ்சல் போடணுன்னு ரொம்ப ஆசை. பட் வந்து எங்கள் இடம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால போட முடியல. பட் இன் ஃபியூச்சர் கண்டிப்பாக நான் அங்கே ஊஞ்சல் போட்டுருவேன். இங்கே வந்துட்டு நாங்கள் 3 இயர்ஸ் தான் ஆச்சு. நான் அவ்வளோ பேச மாட்டேன். அம்மாவுக்கு தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸு ஸ்ட்ரீட்டில், ஃப்ளாட்டில் எல்லாருமே. ஸோ என்னோடய நெய்பர்ஸை தான் நான் சொன்ன மாதிரி அங்கே இருக்காங்க. ஸோ இங்கே அவ்வளோ காண்டாக்ட் எனக்கு கம்மி தான். சும்மா என்ன அந்த மாதிரி தான் இருக்கிறோம் இங்கே. ஸோ சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து என்னோடய பழைய வீடு கேகே நகரில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களோட காண்டாக்ட் தான் இப்போது இருக்குது. எப்போவுமே வீடு தான் நமக்கு வந்து எவ்வளோ வெளியூரில் போயிட்டு, இல்லை ஷூட்டிங் போயிட்டு, இல்லை வேறு எங்கேனா போயிட்டு நம்ம ரொம்ப வசதியாக இருந்தால் கூட நம்ம வீட்டில் தூங்குற மாதிரி, நம்ம வீட்டில் வந்து இருக்கிற மாதிரி இருக்காது. நம்ம வீட்டில் ஃபுட்டு சமைச்சு சாப்பிட்ற மாதிரி எப்போவுமே வந்து ஒரு 10 நாள் அவுட்டோர் போகிறோன்னா கண்டிப்பாக வீடை மிஸ் பண்ணிவிடுவோம். நானும் அம்மாவும் ஐயோ வீட்டுக்கு போகணும், ஒரு 2 நாள் கேப் கிடச்சாலும் அது போயிட்டு வந்துடணும். ஏன்னா எங்கள் வீட்டில் மெய்டு யாருமே கிடையாது. நானும் அம்மா தான் அண்ட் அப்பா. ஸோ நாங்கள் தான் எல்லா வேலையுமே நாங்கள் தான் செய்வோம். நானும் அம்மா தான். வீடு க்ளீன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நாங்கள் தான் பண்ணுவோம். ஸோ அதனால் எங்கள் அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க, ஒரு 2 டேஸ் கேப் கிடச்சா போய் க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ வீடே ரொம்ப மிஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக. இவ்வளோ நேரம் என் வீட்டில் இருந்த விஷயங்கள், இந்த வீட்டுக்கு நாங்கள் எப்படி வந்தோம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு தாட் இருந்தது. அது எப்படி எனக்கு அந்த தாட் வந்ததுன்னு எனக்கு தெரியாது. பட் வந்து சொந்தமாக ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் அது சொந்தமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஸோ அதை நான் வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வரத்துக்கு எங்கள் அப்பா அம்மாவோட சப்போர்ட்டோட அதை சொந்த வீடு வாங்கிட்டு தான் நான் கல்யாணமே பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் கூட என்னோடய மனசில் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த வீடு வாங்கிறதுக்கு வந்து எப்போவுமே நம்ம லைஃப்பில் வந்து ஃபர்ஸ்ட் வீடு வாங்குறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும். நம்ம எப்படி அது வாங்க போகிறோம் தெரியாது. ஃபஸ்ட்டு இனிஷியல் அமௌண்ட் நம்ம கையில் இருக்காது. பட் நம்மளுடைய அந்த எஃபர்ட் நம்ம கொடுக்கறது, அது வந்து நம்ம பேரண்ட்ஸோட சப்போர்ட்டோட ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது அது ஃபுல் அந்த அச்சீவ்மெண்ட் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்கள். அது வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியாது. எனக்கு பெரிய பங்களா, பெரிய வீடு கட்டணும் அப்படின்லாம் இல்லை. ஒரு சின்னதாக வாங்கணும், பட் அது சொந்தமாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த வீட்டிலேருந்து தான் நான் உங்ககிட்ட என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த கனவு வந்து இது நீங்கள் பார்க்கலாம், இது என்ன எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ட்ரீம் தானே அப்படின்ட்டு. பட் எத்தனை பேருக்கு அந்த ட்ரீம் வந்து உண்மையா ஆகும் அப்படின்றது தெரியாது பட் எனக்கு ஆயிருக்கு சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சோ வாட் எவர் பெரிய வீடோ சின்ன வீடோ அந்த வீட்ல ஹாப்பினஸ் அண்ட் எல்லா ஹாப்பினஸ் இருந்ததுனா நம்ம ஃபேமிலியோட நம்ம அந்த வீட்ல வந்து இருந்தோம்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் சோ thank you so much எனக்கு இந்த opportunity எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி